எவ்ரிவன் வெல்கம் டு உஷாஸ் ஃப்ளாக்ஸ் ஃப்ரைடே ஈவினிங் நான் ஒரு ஸ்வீட் செய்யலான்னு சொல்லிட்டு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் இது நானே வீட்டில் செஞ்ச பன்னீர் தான் பன்னீரில் இந்த ஸ்வீட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பன்னீர் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க அதே அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க நம்ம வந்து மெஷர்மெண்ட் கப்பு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எந்த ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவில் பாலும் சர்க்கரையும் எடுத்துக்கங்க நான் இப்போ வந்து நூறு கிராம் அளவு பன்னீர் எடுத்திருக்கேன் நூறு கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன் நூறு கிராம் பால் எடுத்துருக்குறேன் அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் வாசமாக நல்லாயிருக்கும் அதனால் ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் அப்புறம் நட்ஸு பாருங்கள் நான் முந்திரி பருப்பும் பாதாமும் நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் இந்தளவு பொடியை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம இப்போ பால் ஊற்றிக்கலாம் அது காய்ச்சின பால் தான் இப்போ நான் ஊற்றுறது கொஞ்சம் நல்லா சூடு ஏறட்டும் பால் பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம இதில் சர்க்கரை ஆட் பண்ணிடலாம் சர்க்கரையை போட்டு நல்லா கரைஞ்ச அப்புறமா நம்ம தேவையான மற்றதெல்லாம் ஆட் பண்ணலாம் கொஞ்சம் சர்க்கரை கரையிட்டோம் நான் கொஞ்சமாக குங்குமப்பூருக்கு ஆட் பண்ணுறேன் இருந்தால் ஆட் பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுருங்க கொஞ்சம் வாசமாக நிறமும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் வாசத்துக்கு தேவைப்படுற அளவு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நெய் கொஞ்சமாக மூத்துறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் விடணும் அப்புறம் இந்த பன்னீரை பார்த்திங்கன்னா நல்லா உளுத்து விட்டுருலாம் இப்போ இந்த பன்னீரை இந்த பாலில் போட்டுடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நல்லா இப்போ இந்த பன்னீரும் பாலும் நல்லா கலந்து திக்காகணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் விடாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும் இல்லைனா அடிப்பிடிச்சிரும் நல்ல இந்த சர்க்கரை இந்த பால் இந்த பன்னீர் பார்த்திங்கன்னா அப்படியே சேர்ந்தாப்புல திரண்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறிக்கிட்டே இருக்கணும் வாசம் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் ரொம்ப விடணும்னு அவசியம் இல்லை நம்ம எந்த அளவு செய்கிறோமோ அதுக்கேற்ற போல் தேவைப்படுற அளவு விட்டுக்குங்க இப்போ நெய்யோடு சேர்த்து நல்லா பாருங்கள் திரண்டு வருது பாருங்கள் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது செய்யறதும் ஈஸி இப்போ நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச அந்த நட்ஸுங்களா போட்டுடலாம் முந்திரி பாதாமியும் போட்டிருக்கேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் பாருங்கள் சூப்பராக கலக்கன் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ இதை ஒரு ட்ரேக்கு மாற்றிக்கிறேன் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா நானே ஷேப்பாக கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கிறேன் இதை நல்லா ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா ஒரே மூணு மணி நேரம் வச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அப்போ தான் நல்லா கட் பண்ண பீஸ் போட வரும் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம கொஞ்சம் பாதாம் முந்திரி இதெல்லாம் போடணும் பாருங்க சூப்பராக எம்மியான கலக்கன் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸி செய்கிறது கண்டிப்பாக இப்படி ஒரு தடவை செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா ஃபஸ்ட் டைம் முஷாஸ் ஃபிளாக்ஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணிக்கிட்டு